அடுத்த பிரசங்கத்தை பண்ணுங்க. இவன் வந்து யூதனாக இருந்தான், பட்டணத்திலே அவன் பிறந்து
இப்பொழுது ஆசியாவில் இருக்கிற எபேசி பட்டணத்திலே அவன் போதை செய்கிறான். அவன் போதை வந்து ரொம்ப அவங்க அமலாக இருக்கிறேன், கேட்கறது ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கிறேன். அவனுடைய பேச்சு, அவனுடைய டீச்சிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது. பொதுவாக கன்வென்ஷன் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜனங்களை கவர்ச்சி பண்ற மாதிரி பேசுவாங்க, ஒரு எமோஷனலா பேசுவாங்க. அதனால ஜனங்கள் வந்து கவர்ச்சிக்கப்படுவாங்க. ஆனா அவர் பேசினதுல என்ன ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கு, நம்ம ஆத்மாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா அப்படி பார்த்தா அநேக முறையில் அவங்க இருக்க அந்த பேச்சு எலோகன் ஸ்பீக்கர், ரொம்ப திறமையாக பேசுறா பேசுகிறார். வேற வாக்கியங்களையும் அவன் தேடினவனாக காணப்பட்டிருந்தான் அப்படி என்று சொல்லப்பட்டது. மைட்டி இந்த ஸ்கிரிப்சர்ஸ் பழைய பாட்டை ரொம்ப தரமாக அவன் படித்திருந்தான். ரொம்ப ஆவி பக்தியாக ஆவிக்குரியவனாக இருந்தான், ஸ்பிரிச்சுவல் மேனாக இருந்தான். அவனுடைய லைஃப் வந்து கரெக்டா இருந்தது. மாயமான ஒருத்தன் அல்ல, நேர்மையானவன் தான். உண்மையிலே கத்திரிக்க பயப்பட வந்தான், உண்மையான நோக்கத்தோடு தான் அவன் பிரசங்கப்படுகிறான். அவனுக்கு ஆண்டவர் அந்த கிஃப்ட் கொடுத்திருந்தார், அந்த டேலண்ட் கொடுத்திருந்தார். இவன் தான் அப்பலோ. அப்பலோ குறித்து யாருமே பேசுறது இல்லை. அப்பலோ பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் பேசுறேன். அதற்கு என்ன ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவ்வளோ திறமைகள் இருந்தாலும், இவ்வளோ டேலண்ட் அவனுக்கு இருந்தாலும், இவ்வளோ விதமான தியாலஜி அவனுக்கு, நாலேஜ் ஆஃப் த ஸ்கிரிப்சர் எல்லாமே அவனுக்கு இருந்தாலும், அதை வயசில் அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 25 என்ன வாசிக்கலாம்? அவனுக்கு தெரியும். அவன் அந்த அப்போ அல்லது தெரியும். அப்போ என்ன யோவான்
ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறார். யோவான் மறந்திருந்தவர்களுக்கு அவர் ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அந்த ஞானஸ்தானத்தை அவன் அறிந்திருந்தான். இவன் இன்னைக்கு பெந்தேகோஸ்து பிரீச்சர்ஸ், இந்த சோதன பிரீச்சரை விட இன்னொரு ஸ்டெப் அதிகம் வந்திருக்கிறார். யோவான் வந்து புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் மத்தியில் இருக்கிறான். அவருடைய கண்டிஷன் என்ன? இந்த பழைய ஏற்பாட்டு இந்த பிதாக்களுடைய விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் டிசைபிளுடைய விசுவாசத்துக்கு திருப்புவது. பிதாக்களுடைய இடத்தை பிள்ளைகளுக்கு திருப்பும்படியாக அந்த வந்து ஒரு மத்தியில் அவன் வந்திருக்கிறான். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியில் வந்திருக்கிறான். அவரை வந்து புதிய ஏற்பாட்டில் சேர்க்கவா அல்லது பழைய ஏற்பாட்டில் சேர்க்கவா? பழைய ஏற்பாட்டில் தான் சேர்க்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து பரிசுத்தாவி ஊற்றப்படுவதுனால மறித்து போயிட்டான். அதனால அவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமாக தானே ஒழிய நீ டெஸ்டமெண்ட்ல வர முடியாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான முதல்ல ஆபேல் மறித்தான். ஆபேல இருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துல இருந்து தான் நீ டெஸ்டமெண்ட் ஆரம்பிக்கும். போறாங்க இருக்கிறது.
எருசலேம் வந்து அவர் ஊழியம் செய்யும் பொழுது ஜனங்கள் வந்து அவருடைய பேச்சு திறமையை பார்த்து எல்லாரும் அசந்து போனார்கள். அந்த அளவுக்கு அவருடைய டீச்சிங் இருந்தது. ஆனாலும் கூட ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், ஒரு அனாயிண்டட் ப்ரோஃபெட் வந்திருக்கிறார். அந்த அப்படிதான் அவருடைய மெசேஜ் இஸ் கமிங் சூன். இது அவர் சீக்கிரமாய் வரப்போற சந்திங் டு ஹேப்பன். ஏதோ உலகத்துக்கு அழிவு வருகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய பீச்சிகள். அதுதான் சாராம்சமாய் வந்து அவர் ஊழியத்தை மூன்று வருஷம் ஊழியத்தை படிச்சு சிறுவில் இருந்து சித்தி போயிட்டார் என்று அவருக்கு தெரியல. அது மாத்திரமல்ல, அவருக்கு வந்து பசுத்தாமி ஊற்றப்பட்டது. பெந்தகோச நாளிலே 120 பேர் காத்திருந்து பசுத்தாமி அங்கே ஊற்றப்பட்டது. ஹோலி ஸ்பிரிட் ரிலீஸ், பசுத்தாமி ஹோலி ஸ்பிரிட் லூஸ் அப்பான் த 120 அலட்சத்தீப்பு. அவர் 120 மேல பசுத்தாமி அவர் இறங்கினார், வல்லமையாக இறங்கினார். அவங்க அனாய்ச்சி பேசுறாங்க, மாம்சத்துல இருந்து ஆண்டவர் இப்ப அவன் உள்ள ஸ்கிரீன்பானா வந்திருக்கிறார். அதுவும் அவனுக்கு தெரியாது. அது மாத்திரமல்ல, மூணாவது காரியம் என்னன்னா, இப்பொழுது அப்போஸ்டிக் ஏஜ் வந்திருக்கிறது. அப்போஸ்டல கூடிய நடக்கிறது. அதுவும் அவன் இந்த மூணு காரியம் தெரியாது. எனக்கு ஒரு மூணு பேர்த்த பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் வந்திருக்கிறது. It is a continuation of the apostolic age, apostle acts of apostle. Friday there is still here. There are many matters that are still there. December month, even now, I did buy it for her. In the Friday, January month, you to go and get there. No, you very key Friday there is still. That's a very key Friday there is still. On the Friday, go to the city. I'm not going to go to the city. கடைசியில் ஒரு பெண்ணுக்கு போய் அங்கிருந்து பார்த்தோம். அங்கே போய் அவத்திக சுவம் வைக்க முடியல. அவ்வளோ தூரம் என்ன செய்யலாம், ஹை பிரீஸ்டருந்து இதோ சாப்பாட்டை போய் சாப்பாந்தருந்து ராஜாட்ட போய் அதுக்கு மேலே உள்தால போய் முடியுது. அந்த உள்தால நடந்து கொடுக்குறா பாருங்க. அந்த மாதிரி ஒரு அந்த உள்தா மிஸ்ட்ரி பிரைட் மிஸ்ட்ரி கடைசியில் ஒரு கலைஞரையெல்லாம் ஒரு மனவாட்டி உருவாகி இருக்கிறார். அவள்தான் தெரியல மேகத்திலே வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் வந்து ரிவீலர் ஆஃப் தி வேர்ல்ட், வார்த்தைகளை அவர் திறக்கிறார். தட் இஸ் தி செவன் தண்டர். ஏழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. இப்பொழுது அந்த பீரியட்ல இருக்கும் செவன் தண்டர் தான் தெரியாது, செவன் சீன் தான் தெரியாது, இதை கட்டளை வருகைன்னா என்னன்னு தெரியாது. ஆனா தீர்க்க தரிசி நல்லா இருக்கு. தீர்க்க தரிசியை பற்றி ரொம்ப வயராட்சி, இவன் அர்த்தம் யோவானை பற்றி வயராட்சியமா இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி
தேவன் ஆவியால நிரப்பப்பட்டார். யோவானுடைய பேப்டிசம் கரெக்ட், அதே போல இயேசு கிறிஸ்துவின் ஞானசாரம் கரெக்ட். அதுவரைக்கும் யோவானுடைய ஞானசாரத்தை மாத்திரம் அறிந்திருந்தான். ஆனா பேப்டிசம் அந்த ஹோலி கோஸ்ட் அவருக்கு தெரியும். இவ்வளவுதான். அதாவது இப்ப நம்ம கம்பேர் பண்ணுவோம் பைபிள் எப்படி நம்ம காலத்துக்கு பொருந்ததுன்னு பார்க்கலன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பைபிள் இருக்கிறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அவனுக்கு அது தெரியல. இப்பொழுது அப்போஸ்டிக் ஏஜ்ல இருக்கிறது அதுவும் அவனுக்கு மூணு காரணம் அவனுக்கு தெரியும். கத்துணை தெரியுனால நீங்க எல்லாமே அறிவிக்கிறீங்க. புல்லசா பேர் வந்திருக்கிறது, புல்லசா ஸ்பீச் லூஸ் ஆயிருக்கு, மேல அந்த புல்லசா அனாய்ச்சி வந்திருக்கிறது, சில போல் அனாய்ச்சி வந்திருக்கிறது, சில மேல அனாய்ச்சி நமக்கு வந்திருக்கிறது. அதுலயும் நம்ம இல்லையா போஸ்டிக் ஏஜ்ல இருக்கிறோம், பிரைட் லிஸ்ட்ல இருக்கிறோம். ஆமே இதுதான் ஃபைனல் முடியும். ஆண்டவர் ஃபைனல் முடிவுமாக இந்த பில்டிங் வந்து அழகுபடுத்துகிறார். ஃபைனல் டச்சிங் நடக்குது. ஃபைனல் த்ரூ த டிரைவ் God is finishing the ministry, finishing the building. இது ஒரு மனவாட்டி மூலமாகும், மனவாட்டியை கொண்டு ஃபைனல் த்ரூ த டிரைவ். இது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் கடைசி ஊழியத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்து செய்கிறார். பிரதானை கொண்டு இயேசு கிறிஸ்து செய்தார். பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். உங்களுக்கும் இந்த தெரியும். இப்பொழுது இருக்கிற இயேசு அவனுக்கு தெரியல. அவன் வந்து என்ன செய்யறார் என்றால் மற்ற எது வரைக்கும் அந்த ப்ரோஃபெட் ஜோவான் வரைக்கும் வந்திருக்கிறான். அதுக்காக அவனுக்கு இப்போ ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னால நடந்த சம்பவம் அவனுக்கு தெரியல. இப்பொழுது நடக்கிற ஊழிய அவனுக்கு தெரியல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரை கொண்டு இவர் சேவாரை கொண்டு சேவா சாதாரண ஒரு ஆள், திருப்பி ஒரு சாதாரண ஒரு ஆள், அப்போஸ்தலர் கிடையாது. அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் மகத்தான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அனனியா ஒரு பாஸ்டர், அவர் தான் என் பவுலுக்கே ஞானசாரம் கொடுக்கிறார். இத பர்னபா, தீமோத்தேயு, டைட்டஸ் இத எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் ஒரு மகத்தான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது, அது வளர்ந்துகிட்டே போகுது, அது ஆசியாவுக்கு போகுது. பின்பு துரோவா வந்து ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறது. இதோ துரோவாவுக்கு அது போகிறது, இப்படி அது மகதோனியாவுக்கு போகிறது, இப்படி அது மினிஸ்ட்ரி ஆனது அது குரோத் ஆகிட்டு வசனம் வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனா இவனுக்கு பாருங்க அது தெரியும். அதே போல பிரைம் மினிஸ்ட்ரி இப்போ வேற புதுசா போயிட்டு இருக்குது. நெட் மூலமா இன்டர்நெட் மூலமா அது போயிட்டே இருக்குது. அந்த செவன் சீல் மினிஸ்ட்ரி அது போயிட்டே இருக்குது. கனி மெசேஜ் போயிட்டே இருக்கிறது. ஆண்டவர் பிரைட பயன்படுத்து பயன்படுத்துகிறார். இதெல்லாமே ஒரு உச்சகட்டத்துக்கு போகும்பொழுது இவனுக்கு அது தெரியும். இதுதான் கிடைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்குது, அப்படி இருப்பாங்க, இருந்தாங்களா இருக்கிறார். அங்க இருக்கிறாங்க பைபிள் அப்படி ஒரு பேட்டர்ன் கிடைச்சி அதுதான் அப்பலோவை கொடுத்து நம்ம பார்க்க. அதனால இப்பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால் 26 வசனத்தை வாசிக்கிறோம். அவன் ஜெபத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இதோ ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் வந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அவன் வந்து பவுல் கூட கத்தானியா பவுல்
கொண்டு வருகிறாருங்க. அவனும் கூடாத வேலை செய்யறதுனால இவனும் கூடாத வேலை செய்யறவனா இருந்தா ரோமாபுரியில இருந்து குளோடிஸ் மன்னன் என்ன செய்தானோ அவளை துரத்தி விட்டு விட்டான். கிறிஸ்தவங்க யாருமே ரோமாபுரியில் இருக்கக்கூடாது. இவரும் துரத்தி விடப்பட்டார்கள். பவுல வந்து இதை கண்டுபிடித்தார்கள். பவுலோடு சேர்ந்து இவன் ஜீவிக்கிறார்கள். இவ்வளவு பவுல் வந்து எல்ஏசி பட்டணத்துக்கு வருகிறான். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் வருகிறாங்க. பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய பிரீச்சிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இவங்களும் அந்த பிரசங்கத்தை கேட்டு அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மாற்றத்தை அதிக திட்டமாய் அவருக்கு நிறுவி காண்பித்தான். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவனை பார்த்து அவனுக்கு ஷேக்க கொடுத்தாங்க. அவனுக்கு வாழ்த்து சொன்னாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி கூடாதுன்னு வந்து இது அவனுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு டிஃபன் அவங்க ஆயத்தை பண்ணியிருக்கலாம். நம்ம அப்படியே இமேஜின் பண்ணணும், அவனை டேபிளில் உட்கார வச்சு அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுத்து ஒரு ஃபெலோஷிப் பண்ணுறாங்க. அவங்க கூட கொஞ்சம் சபாசனை பண்ணுகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, முத்தானா இருக்கிறீ, இக்கிரவெண்டா இருக்கிறீ, இது கூட உங்களுக்கு தெரியலையா? நேசியாக வந்துட்டாரு, பசுத்தாய் ஊற்றப்பட்டுட்டு இப்போ நான் அப்போஸ்தலன் கூடிய நடந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வளோ தூரம் அது போயிட்டு ஆண்டவர் அப்போஸ்தலனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுறாங்க. பசுத்தாய் பெற்று ஆவிக்கிறீர்களா மாறிவிட்டார். உங்களுக்கு அதுதான் தெரியலையா? ரொம்ப ஸ்டூபிட் ஃபெல்லாக இருக்கிறீர்கள், ரொம்ப இக்னரண்டா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசினாக்கா, அந்த மாதிரி பேசினா அப்போல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்டால அவங்க தரந்தாட்டி பேச சொன்ன அப்படிதான் மற்றவங்க நடப்பாங்க. நான் அப்படி நடக்க கூடாது. அவங்க வாக்குவாதம் தர்க்கங்களை ஏற்படும். இதனால இவன் அந்த மாதிரி தான் இவங்க பிஹேவ் பண்ணார். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஊற்றப்பட்டது இப்பொழுது என்ன செய்ய வார்த்தையானது வேகமா போயிட்டு அநேக யூதர்கள் பிரஜாதிகள் எல்லாருமே இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று இத சர்ச்சஸ் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிவிட்டது. அப்போஸ்டலிக் சர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆகிவிட்டது. இதனால என்ன செய்தால் ஏசியா வந்துவிட்டார் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையா பழைய பாட்டு இருக்கு. அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கும் பொழுது இவன் ரொம்ப லேரட் மேன், ரொம்ப படிச்சது, ரொம்ப பயிர் தெரிஞ்சவன், பெரிய ஸ்காலர், ஆகியெல்லாம் பிஸ்கல்லாட்டும் அதிக படிச்சவன், கசகம் பண்ணி அதிக அளவு இருக்கிறது. ஆனா இந்த ஹஸ்பண்ட் வைஃப் என்ன செய்யறாங்க, சாதாரண ஒரு மக்கள் தான், ஆனா அவங்களுக்கு சத்தியத்தை நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. அதிக திட்டமாய் அவனுக்கு நிறைந்து காண்பித்தார். எக்ஸ்பாண்டட் அட் தி ஹீட் தி வே ஆஃப் காட் மோர் பெர்ஃபெக்ட்லி, ரொம்ப அழகாக காமிக்கும் பொழுது அவங்க பைபிள் பேட்டர்ன்ஸ் எல்லாம் காமிக்கும் பொழுது இதை எழுதாங்க. ஐசக் பெரியார் இதை எலியேசர் வந்துட்டார். எலியேசர் வந்து ரெண்டே கால கொண்டு வந்துட்டார். இப்போ எலியேசர் மினிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. அவர் போயிட்டார். யோவான் சாரா மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஹெட் ஸ்டோன் வந்துட்டார். இதை எழுதிட்டோம். நாங்கள் ஹோலி ஸ்பிரிட் மூலமாக அவங்க இனிஷியல் யூனியன் ஆயிடுச்சோம். இப்பொழுது அந்த செய்தியை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். உனக்கு அதெல்லாம் வந்து தெரியல. இது இப்பதான் நடந்திருக்குது. இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து செய்யல. இது பிரசன்ட் டென்ஸா இருக்குது. ஆனாலும் உனக்கு வந்து தெரிஞ்சிடலாம். அது இன்னும் தெரியல. அவர் எங்களுக்கு கொடுத்ததுதான் அவங்க ஷேர் பண்ணுறோம். இதுதான் பரிபூர்ணமான வார்த்தை. நீங்க வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல வரணும், இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு சொல்ல உடனே அவன் பார்த்தான். உடனே வந்து எத்தனை விசுவாசிக்கலாம், உடனே அவன் அதை விசுவாசிக்க அவங்களுக்கு யார் மூலமாயிலும் அந்த செய்தி போகும் பொழுது
அந்த வித்து மீட்பிக்கப்படும். அவர் தேவனுடைய ஆட்ரிபியூட்டா இருக்கிறார், தேவனுடைய ஜீவனை அவருக்குள்ள வைக்கிறார். ஆனால் அது அந்த மாதிரி வரும்பொழுது எந்த மூலையில இருந்தாலும் அவனை சந்திக்கும் பொழுது உடனே உயிர்ப்பிக்கப்படும். ஆஹா, நான் இவ்வளவு நாள் தெரியாத இருந்தேன், எனக்கு நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை எனக்காக தான் அனுப்பியிருக்கிறார், நீங்க அதுதான் எபேசி பண்றதுக்கு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சார். சொல்ல ஆரம்பிச்சு என்ன செய்யறாரு என்றால், அதை நீங்க நம்ம என்ன வாசிக்கிறோம், 28 வாசிக்கலாம். நீங்கள் போக முடியும், மற்றபடி நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. யூத மார்க்கங்கள் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார். நீங்க அவரை விசுவாசித்தால் நியாய பிரமாணத்தின் கிரிகளை செய்ய வேண்டாம். விசுவாசிக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். இனி நீங்க அவரோட பரிசுத்த வேண்டாம், இனி நீங்க இஸ்ரவேலுக்கு தேவாலயத்துக்கு போக வேண்டாம், எங்கேயும் கத்தரை தொழுது கொள்ளலாம். அவர் பேசிய அவர் வரிகள் எல்லாம் முடிந்து விட்டது. இதை அவருடைய ரத்தத்தை நீங்க பிரியப்பட வேண்டும். அவர் மீட்பு பொருளாக ரேன்சமாக நம்முடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினால் அதில் வேற பாவம் பண்ணி இல்லை என்று வந்து ரொம்ப இயேசுவே அந்த மேசையா என்று சொல்லி ஆதியாக 3:15 இருந்து எல்லா ப்ராமிஸ் வேலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஏற்கனவே அவருக்கு பைபிள் வேடனா உள்ள இருக்கிறது, ஆனால் அவருடைய வியாக்கியான வரல, அவருடைய ரெவலேஷன் வரல. ஆகியெல்லாம் கிறிஸ்துலாம் சொன்ன உடனே அவன் எல்லாம் அந்த வெளிப்பாடு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு ஒன்று சில எல்லாமே கிறிஸ்து தான் ஸ்பீக் பண்ணுது, எல்லா பலிகளும் கிறிஸ்துவ தான் சொல்லுகிறது, எல்லா பண்டிகளும் கிறிஸ்துவ தான் சொல்லுகிறது. ராபிலும் மற்றும் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அவருடைய அவரை பத்தி தான் முன்வைத்திருக்கிறார்கள். அதனால நீங்க படிக்க பைபிள் வந்து பழைய ஏற்பாடு அது இஸ் எ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் வந்து அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டார் என்று இவர் இயேசுவே கிறிஸ்து பிரசங்க மெசேஜ் மாறி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அசலி 20 உதவி செய்த 40 மேல உதவி செய்த அவனுக்கு பயிர் தெரியுமா, சத்தியம் தெரியுமா, சொன்னா சீப்பா பேசுவான். அப்படி இப்படிமா நீ என்ன லட்சத்துல இருக்கா, நீ உலகப்படமா பாதியா ஜீவிச்சு கொடுக்கலாம், உனக்கு என்ன பேசுக்கு ரைட்டு, ஏதாவது தகுதி இருக்கா, யோசிக்க மாட்டா, பயம் இருக்காது. ஆனால் அது நம்ம ஒண்ணு செய்ய போகுது, நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், நம்முடைய சார்ந்த ஆண்டு அறிஞ்சிருக்கிறார். கீழ்படியாத மக்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக ஏதாயும் ஒரு பூவடைந்தாலும் குரலிய வந்து ஏதாவது சொல்லி தேவையில்லாத காரியத்தை பேசுவது பயனில்லாத கத்துடைய உடையக்காரங்களோட வார்த்தை இருக்கு. பாசத்துக்கு தேவைய வார்த்தை இருக்கு, நம்ம பாசத்துல அலாஞ்சி வேடு இருக்குது. இது அந்த வேலை எத்தனை பேரை கேட்கிறாங்க, எத்தனை பேர் வந்து இதுல பசுத்தாவி பெறாங்க, ஆவிக்கிறீங்களா மாறுறாங்க, நம்ம எப்படி அதுக்கு பேசுறது, அந்த பயம் இல்ல, தேவ பயம் இல்ல. அவ்வளவு எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் கத்துடைய உரையாளர் குரோமா பேசினா அவ்வளவு மனசுல வச்சிருக்காரு, மறக்கவே மாட்டார். நாம் மறந்தாலும் நாம் மன்னிச்சாலும் அவரு மன்னிக்க மாட்டார். அதுதான் காரணம், அதுக்கு ரொம்ப ஒரு பயம் வேண்டும். வார்த்தை இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு குலசபை வந்திருக்கிறது, ஆகிலா கிறிஸ்தவங்களுக்கு வந்து இருக்கிறது, பாவத்துக்கு பெற்றிருக்கிறாங்க, இவன் பெரிய பிரச்சனை தான். ஆனா இப்பொழுது அவருக்கு அது வரும் பொழுது உடனே அவன் அக்செப்ட் பண்ணான். இப்பொழுது அவருடைய பிரிச்சி மாறிவிட்டது. ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. ஜீசஸ் இஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கர்த்தர், அவரே பிதாவும் குமாரும் பரிசுத்தாவுமாய் இருக்கிறார். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. அநேகம் உறுதியாக இருந்தார் அப்படின்னா அநேகம் ஆசீர்வாதமாக இருந்தார். பெரிய ஆசீர்வாதம் என்ன வார்த்தை தான் தெரிய போச்சு. இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், நிலம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், அதெல்லாம் ஆசை தான், அதான் அழிஞ்சிப்போம், சீக்கிரமா அழிஞ்சிப்போம். ஆனா இந்த சக்தி நம்ம வந்து வார்த்தையை ஐஸ்வர்யமானது அழிஞ்சு போகிறாங்க. ஒரு காலம் இது வேலை பேச முடியாது, வேலை மதிப்பற்ற இச்சிக்கப்பட ஒன்றும் அதுக்கு நிகழல. முத்துக்களை பார்த்து அது வெளியேற்ற ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷனும் புத்தியை கண்டடைவனும் பாக்கியமா? இதுதான் பெரிய அசத்து. இந்த அசத்து என்னன்னா இவங்களை அவங்க ஷேர் பண்றாங்க, கொடுத்துட்டாப்புல இவங்க போயிருந்தா நம்ம பணம் இருக்கு, ஒருத்தர் உதவி செஞ்சா அவன் பணம் குறைஞ்சிப்போம். ஆனா இது என்னன்னா இது கொடுத்தா கூட கொஞ்சம் நமக்கு வரும். எதிரே விசுவாசிக்கிறோம், நான் ப்ரீச் பண்ணி ப்ரீச் பண்ணி எனக்கு கூட கொஞ்சம் தான் வறுமை ஒழிய என்கிட்ட குறைஞ்சி போவேன். இதுதான் வித்தியாசம். நீங்க கொடுத்து பாருங்க, கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அது அதிகமாகும். இறங்கிற கிணறு தான் ஊருன மாதிரி அது ஊறிட்டே இருக்கும். அதுதான் சத்தியத்தை அடக்கி வச்சாதபடி நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம். அவன் வந்தா மற்றவங்களுக்கு நம்ம வந்து செய்யற உதவி அதுதான். நம்ம ஒருத்தர் காசு பணம் கொடுக்கறத விட இது அதுவும் உதவி தான். அது நம்மளால முடிஞ்சவங்களுக்கு செய்ய திராணி உள்ளவர்களுக்கு, தகுதி உள்ளவர்களுக்கு செய்யலாம். அதுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனா இந்த உதவி அதை விட மேலான உதவி. அவன் அநேகருக்கு உதவியா இருந்தான். அவசர வாசிக்கிறான் மிகவும் உதவியா இருந்தான். அவன் ஷேர் பண்ண ஷேர் பண்ண மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கு. அவன் மற்றவர்களுக்கு உதவியா இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை கத்து வல்லதையா இருந்தான். ஹஸ்பண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறார், மனைவி வந்து வேலையா இருக்கிறாங்க. மனைவியுடைய சுவாபம் வந்து வித்தியாசமா இருக்குது, கணவர் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிற அப்படி கிடையாது. இங்க ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவல், ரெண்டு பேருமே கோஸ்டல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு ஆத்மா கிடைச்சா வர மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா பிரசங்கம் பண்றதுக்கு ஆசை. அதனால தான் அந்த செய்தியில நிறைய பாஸ்டர் ஏற்பட்டுருக்கிறார். அவங்களுக்கு ஒரு வீடு இருந்தா போதும், உடனே அங்கே ஒரு சர்ச் ஆரம்பிச்சாங்க. நாலு பேர் வச்சிருப்பாங்க சார், ரெண்டு பேர் வச்சு கூட பாஸ்டர் ஆகிறாங்க. படிப்பறிவு சரியா இருக்காங்க, அவங்க பாஸ்டர் ஆயிருக்கு. அவங்கெல்லாம் பாஸ்டர் ஆகணும்னு ஆசை. அந்த ஒரு அடைச்சா பாஸ்டர் ஆகும், அது நல்லதுதான். அந்த ஒரு அடைச்சாங்களே அவங்களே பாஸ்டர் ஆகுது. அவங்க பாஸ்டர் சார்ந்த விரும்புறது, பிரசங்கம் பண்றதுக்கு ஆசைப்படுவது நல்ல காரியம்தான். ஒரு பெருமையும் ஒரு அந்தஸ்தையும் எதிர்ப்பார் நமக்கு. அவங்க ஒரு அழைப்பு கொடுத்தாரே, சொல்றாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நமக்கு அதற்காக ஏதாவது உரிய செய்யணுங்க, பணம் இல்லை. அதனால குதிரை வாயத்தை, குதிரைகளை கட்டி வைக்கிற இடம் அந்த இடத்த இருந்தா ஒருத்தர் போய் கேட்டு நான் சுவிசேஷ கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சாங்கன்னா சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி ஒரு வாசலை கூட்டு அவருக்கு ஆஃபரிங் வேலை கொடுக்கணும். இந்த அம்மா கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு அவர் பிரசங்கட கூட்டு வரலாம். பிரசங்கத்துக்கு ஒருத்தரும் வந்தது இல்லை. ஆனா ஒரு பையன் வந்து தலையில முடியெல்லாம் நீளமா வளர்த்துக்கிட்டு ஒரு ஏழை பையன் வந்து பிரசங்கத்தை கேட்டிருக்கான். அந்த பையன் வந்து செருப்பு தைக்கிற கோபுலர், இஸ் நாட் எ ஷூ மேக்கர். அவன் வந்து ஒரு கோபுலர், செருப்பு கிழிஞ்ச செருப்பை தைக்கிறவன். அவனுக்கு அவன் வந்து அந்த பிரசங்கத்தை கேட்டான்.
கடைசியில் அந்த மனுஷன் அவங்க பெரிய பிரிச்சர் அதான் டிஎன் மூடி ரொம்ப ஸ்புரித்த மனுஷன். அவருடைய ஷேப்பெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், வயிறு தொப்பையாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் அவரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து பெரிய பிரிச்சர் ஆகி ஐரோப்பா கண்டத்தை சிறந்தார். இது அமெரிக்கா கண்டத்தை வலது கையிலையும் ஐரோப்பா கண்டத்தை இழந்து இழந்து கையிலையும் தூக்கி அசைச்ச மனுஷன். பெரிய கிறிஸ்து வந்து விட்டார்,
தம்மாலி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், ரட்சிப்பை சம்பாதித்தார். நாங்கள் ரட்சிக்கப்படுறோம், நாங்கள் கிறிஸ்த தெரியப்படுறோம், நாங்கள் மோசின் நியாயத்தோட இல்லை. அவங்க ஐடென்டிஃபிகேஷன் மெசேஜ் அதாவது, அதனால நாங்கள் மெசேஜ் அதாக தான் இருக்கோம். ஆனால் வந்திருந்தால் நாங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு பெரிய வேலை இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கேட்கும் பொழுது நீங்கள் பசுத்தாவி நீங்கள் விசுவாசிகளாக நீங்கள் பசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்கிறாங்க. பிரிந்துன்னா நீங்க விசுவாசிகளான போது சொல்றது, விசுவாசிகளான பிறகு நீங்க பசுத்தாரியை பெற்றிருக்கலாம். முதல்ல பிரிவரமானோம், அது நீங்க ஹோலி ஸ்பிரிட் பேப்டிஸ்ட். Have you received the Holy Ghost sincerely? அப்படின்னு கேள்வி சொல்லும் பொழுது, நான் என்ன ஹோலி கோஸ்ட்னாலே எங்களுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நீங்க என்ன நாமத்தில் ஞானசாரம் பெற்றீங்க? யோவான் கொடுத்த ஞானசாரம். அதான் அப்பவோ டீச்சிங்கிற பழந்தாங்க. அவன் யோவான் கொடுத்த ஞானசாரத்தை தான் நாங்கள் பெற்றுமே முடியுது, வேற எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியானால் உங்களை நீங்கள் எடுத்த பேப்டிஷன் கரெக்டான பேப்டிஷன் ஆகும். கரெக்டான பேப்டிஷன் வந்து கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. பிரபாஸ்து ராசிகரா, ஊழியத்தை
இப்போ புள்ள சாப்பிடும் பெந்தகோஸ்துக்காரங்க பாதி வெட்டிட்டாங்க, இந்து மதத்துக்கு சிலா இருக்கிறாங்க, உங்களுக்கு ஜாசனம் எழுதிக்கிறாங்க, ஏதோ கொஞ்சம் ஆதி பிரபா மாறி இருக்காங்க, அவ்வளோ வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து அவங்க தொடர்ந்து நடத்தும், அவங்களோட முதலாவது அவங்க தொடர்ந்து நடத்த அவங்களோட பேப்டிசத்தை சரி பண்ணும், கரெக்டாக பேப்டிசப்படும். நம்ம பவுல் முதலாக கண்டுபிடிக்கலாம், இவங்க கரெக்டாக பேப்டிசப்படுங்க, இவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் அனாலஜிக் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் தான் என்னன்னு தெரியல. என்னது அந்நிய பாசதா பசுத்தாவி பாசு அவன் அவன் பசுத்தாவினா என்ன அந்நிய பாசம் தெரியுது, உங்களுடைய பசுத்தாவினா என்னன்னு தெரியுது. பசுத்தாவின் என்னது? God's word is spirit when you receive it by faith. God's word teaches spirit and life in the believer's hearts. இதோ எழுதுகிறார், அந்த தேவனுடைய வார்த்தையானது ஆவியாய் ஜீவனாலும் ஒரு மனுஷனோடு விசுவாசியுடைய இதயத்திலே வந்து வாசப்படும் பொழுது அதுதான் பரிசுத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? ரியல் பேப்டிசம் அந்த ஹோலி கோஸ்ட் இருக்கான். அப்பொழுது அவருடைய இதயத்திலே the kingdom of God is established. Hallelujah. In his hearts அவருடைய இதயத்திலே நீங்கள் ராஜ்யம் சாதிக்கப்படும். அந்நிய பாசம் பேசுறது என்னன்னா, ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு கடைசி கிஃப்ட், அதாவது ஒரு சின்ன லீஸ்ட் கிஃப்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நான் வந்து தண்ணியில ஞானசாரம் கொடுக்கிற அந்த பேப்டைசர், ஆனா அவரு எனக்கு பின்னால வர ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பேப்டைஸ் யூ வித் தி ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர். ஹalleluya. நான் நிறைய பேர் கத்தோட இருக்கிறதால ஞானசாரம் கொடுத்திருக்கேன். இங்க ஒரு சில தடவை நீங்க எல்லாருமே என்கிட்ட தான் ஞானசாரம் பெற்றிருக்கீங்க. நான் வந்து தண்ணியில ஞானசாரம் கொடுக்கிற பாஸ்டர் தான் அந்த பேப்டைசர், அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்கு பாஸ்டர். இந்த பேப்டிசம் வந்து அந்த பேப்டிசத்துக்கு வழிநடம். இது தேவை இல்லைன்னு இந்த பேப்டிசம் அந்த பேப்டிசத்துக்கு வழிநடம். இவங்களுக்கு ரெண்டுமே இந்த பேப்டிசமும் கரெக்ட் கிடையாது, பசுத்தாவையும் தேவை. அதாவது பேப்டிசம் கரெக்ட் பண்ணிடலாம். யோவா கொடுத்து ஞான சாந்தான் கொடுத்தா அவன் பெரிய கஷ்டியா இருந்தான். அவன் இஸ்ரேலுக்கு பிறந்தவன் யோவாவை பார்க்க தெரியும் தெரியும். இருந்தாலும் அவனுடைய நாமம் உங்களுக்கு தண்டிக்கப்படல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பாவம் பண்ணி தெரியும். ரசிக்கப்படுறது அந்த நாமத்தை தவிர வேற நாமம் இல்லை. அந்த நாமம் உங்களுக்கு தரிசிக்கப்பட வேண்டும். மனவாட்டிக்கு கணவனுடைய நாமம் தரிசிக்கப்படணும், குழந்தைக்கு தாப்பனுடைய நாமம் தரிசிக்கப்படணும். நீங்க அவனுடைய நாமம் உங்களுக்கு தரிசிக்கப்படல. இது அதனால ஹோலி கோஸ் நீங்க பெறல. ஹோலி கோஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஞானசாரம் கொடுக்கும் பொழுது அவங்க பசுத்தாதியை பெற்றார்கள் என்று பைபிள நம்ம வாசிக்கிறோம். அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிற தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், சொல்லி ஞாசனம் கொடுத்தா நான் ஞாசனம் கொடுத்தா அவரை நீங்கிடுவாங்க, அவரே டவுக்கு நீங்கிட்டு எழுதிடுவாங்க. இதை இந்த நிஜ நம்பிக்கை நான் பண்ணிக்கலாம் மாற்றி பண்ணி அப்படின்னு நினைப்பேன். அவங்க செத்த கருந்து தானாக மடுவில் போவாங்க. செத்தப்பிலேருந்து ஒருத்தர் உள்ள மெதுவாக ஏறக்கணும். காப்பூர் தூக்கி பெட்டியும் போடுறக்கூடாது, பெட்டி உடஞ்சிப்போம். மெதுவாக கையை வச்சு கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இறக்குறது தான் அடக்கம் பண்ணுறவருடைய வேலை. ஒரு பிரேதை தானாக உள்ள பெண் வெளியே வந்துருமா? அவ்வளோ ஒரு நீங்கள் நீதிமானாலும் அவங்களே உங்கிடுவாங்க. இவங்களுக்கு எப்படின்னா அவங்க வந்து அவங்க சாப்பிட்டு ஞாசம் எடுத்து வச்சிருப்பாங்க, அந்த பாசத்தை அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இங்கே வந்து ஏன் காமிப்பாங்க? அது வந்து சரியான பிராக்டிஷன் இல்லை, அது சரியான முறை இல்லை. சிலர் என்ன செய்வாங்க, பயந்துருவாங்க, தண்ணியை பார்த்து பயந்துருக்காங்க. பாடி வந்து என்ன சொன்னா செத்து போன பிறகு ஒண்ணுமே அதுக்கு பவர் இல்லை, அது டெம்பரா இருக்கு, அதுக்கு சக்தி கிடையாது. அது வந்து என்ன சொன்னா அதுக்கு செத்து தான் போச்சு அந்த பாடி,
அதுக்குள்ள அது எப்படி ரியாக்ஷன் பண்ணணும், நம்ம எப்படி பண்ணுறோமோ அப்படிதான் அதை பாடி வரும். அதே போல நம்ம செத்தாச்சு, உலகத்துக்கு செத்தாச்சு, பாவத்துக்கு செத்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்னா, அதை அடக்கம் பண்றதுதான் பாஸ்டர் தடிகளை கொண்டு போடுது. அவரை ட்ரஸ்ட் பண்ணணும், பாஸ்டரை நம்பணும், பாஸ்டருக்கு ஒப்பு கொடுக்கணும், கமிட் பண்ணணும். பாஸ்டருக்கு என்னச்சுன்னா சப்மிட் பண்ணணும். போயிட்டு அந்த மாதிரி செய்யும் பொழுது என்னது ஞானசாரம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்ல வேலை தெரிஞ்சவங்க கூட சில தள்ளி பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்க. அப்படியே கம்ப்ளீட்டா செத்தவங்க போல ஒப்பு கொடுத்துடணும், உள்ள கொண்டு போயிட்டு கொண்டு வர தலைவர் செத்தாச்சு. அது ஒரு அடக்காரன், அது பாவ சரீரத்தை அடக்கம் பண்றது, பழைய வாழ்க்கை ஓல்டு லைஃப் அடக்கம் பண்றது. அவ வந்து நம்மளை வந்து அப்படியே லூசா ஒப்பு கொடுத்துட்டார். பாஸ்டர் ஈஸியா மெதுவா தண்ணீரை கொண்டு போய் மெதுவா தண்ணி மேல கொண்டு வரப்படுது அப்படின்னா. அதே போலதான் வந்து தண்ணீரை ஞானசாரம் கொடுக்கிறேன், யோவா தண்ணீரை ஞானசாரம் கொடுக்கிறேன், இதை ஏசு பசுதாயில ஞானசாரம் கொடுக்கிறேன். அவருக்கும் நம்ம அப்படி ஒப்பு கொடு, அவருக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா முக்கியமாக நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டும், இதை முக்கியமாக ஈல்டு பண்ண வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை அவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது, அப்படி ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது அவர் நமக்கு ஹோலி கோஸ்ட் பேப்டிசம் கொடுக்கிறார். நம்மளா முயற்சி செய்யக்கூடாது, நம்மளா அதை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. அவர் அமிதமாக செய்யும் பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நமக்கு பசுத்தாவினால ஞானசாரம் கொடுக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம் then gone from your heart when the Holy Spirit comes in. But the pronouncer, you don't accept it. It accepts you because it is God's advantage. The அவரே உங்களை ஏற்றுக்கொள்வது.
நீங்க வந்து இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஆகி நீங்க சாங்கிஃபைட் ஆகும் பொழுது அவர் உங்களை அக்செப்ட் பண்றார், நீங்க அவரை அக்செப்ட் பண்ணல, அவர் உங்களை அக்செப்ட் பண்றார். ஹல்லேலூயா. அப்படி அக்செப்ட் பண்ண பொழுது என்ன சொல்றார்? Because it is God's attributes. நீங்க அவர் அட்ரிபியூட் ஆகிறீங்க. தேவனுடைய சிந்தையில உள்ள தோற்றத்துக்குள்ள நீங்க வந்து இளம் மாசத்துல வரும் பொழுது நீங்க வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு தன்னுடைய ஆவியை கொண்டு தருகிறார்.
சர்ப
செய்யப்பட்டு விட்டது. சீனிஸ் அல்ரெடி சேர்ஜ் சத்தத்தினால் அந்த பாவத்தை இயேசு சிலுவையில் அது ஒரு வெளிப்பாட்டை குறிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த வெளிப்பாட்டுனால அதை பார்க்கும்போது சுவை கிடைச்சி அதை எப்படி வந்து கடவுளாக மாறுது. அதே போல என்னன்னா சொல்லுறாரு, யூ கேன் மேக் அன் ஐடல் அவுட் ஆஃப் யுவர் சர்ச். உங்கள் சபையை நீங்கள் ஐடலாக மாற்றலாம். யூ கேன் மேக் அன் ஐடல் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்டர். உங்களுடைய பாஸ்டரை வந்து நீங்கள் ஐடலாக மாற்றலாம். யூ கேன் மேக் அன் ஐடல் அவுட் ஆஃப் அன் எவேஞ்சலிஸ்ட். ஒரு எவேஞ்சலிஸ்டே நீங்கள் அதிகளுக்கு ப்ராப்பர்ட்டாக ஐடலாக மாற்றிருக்கிறாங்க. நிறைய பேர் மாற்றிருக்கிறாங்க. ஒரு எவேஞ்சலிஸ்டை நீங்கள் ஐடலாக மாற்றலாம். ஐ ஆம் அஃப்ரைட் தட் what a whole lot of things been done. They idolize the man. Manishani vigiragam maagam maathu. Idha Paul kandirum. Appo avlo theriya prasangiyara irunaanga. Paul kurinjendal Paul ne vachi idha 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 appo da theriya. Ivan Paul da theriya. Paul adhi nenikkile appo da theriya. ஜனங்களுடைய மென்டல் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கும்போது அது ஐடலிஷம். அது கத்தரிப்பை அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்தார் தீர்க்கதரிசி சொல்ற ஐடலைஸ் பண்ணுகிறார். இதோ மாதா மரியாள் வந்து இயேசுவை பெற்றதுனாலே மாதா சிலையை கூப்பிட்டார்கள். மாதாவை ஐடலைஸ் பண்ணிக்க மரியாள ஐடலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் வந்து இளைஞர்கள் பேப்டைசர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அமெரிக்கா வரமாட்டான். ஒவ்வொரு காலம் வராது. இதை எழுதுக்கொள்ள படத்தில் வந்தால்தான் உலகம் அழியும். நாம் அதில் சிக்கிக் கொள்ள மாட்டோம். எத்தனை விசுவாசம் சென்று இதை மசூதி கட்டப்பட்டது. அதில் அமெரிக்கா என்ன சொல்கிறது, அமெரிக்கா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது. சென்று மாதிரி அந்த ஆலயம் இல்லை. அது வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது, யூதர்களுக்கு சொந்தம் கிடையாது. அதே முஸ்லீம்களை பிரியப்படுறதுக்காக செய்யப்படுது. அகல ஆலயங்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தோண்டியா அகல ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அந்த சோமம் கட்டின டயக்ராம் அந்த டேபிள் வந்து அந்த அஸ்திபாரம் கீழே அவங்க டீப் பண்ணி இது அஸ்திபாரம் இருந்து இது எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறாங்க. நீங்க சொல்றது அமெரிக்காக்காரர்களே, நீங்க சொல்றது தவறு. ஆலயத்துடைய அஸ்திபாரம் அடியிலே நாங்கள் மறுபடியும் ஆலயத்தை கட்டுவோம் என்று இப்பொழுது அபிதமாக இருக்குது. அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து பாலஸ்தீனியர்களுக்கு சாதகமாக பேசுகிறது. நிரூபிக்கப்பட்டு அது எங்களுக்கு தான் சொந்தம் என்று இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆலை கட்டப்பட வேண்டிய சூழலை இருக்கிறது. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு ஆலை கட்டப்பட்டது. நம்ம அப்படி ஒன்றை டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்ம டீச் பண்ணணும். நம்ம வேற வாத்தியம் நம்ம டீச் பண்ணும் பொழுது தோன்றும் பொழுது வெளிப்படுவதாகவே நீங்க ஆயத்துறையில் இருக்கான். கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருக்கிறான்.
நீ என்ன திட்டத்தையோ உடனே நினைச்சா ஏதோ மாந்தாரியா பிரதானிய கிராமத்துல அங்க போகுற ஏதோ இல்லமா நினைச்சிருந்தால் சமாரியா வரும்பொழுது அங்கே ஒரு சோல் இருக்குது, ஆடு இருக்கிறது. அவர் வந்து உலகில் இருக்கும் பொழுது அவர் அவருடைய ஆடுகள் எங்கேயே இருக்கிறது, அவருடைய ஜீன் வந்து அவருக்குள்ளே இருக்கு, அந்த ஜீவன் அவருக்குள்ளே பிளேஸ் பண்ணப்படுகிறது. அவங்க தேவத்தோட ஆட்டிடியூடா இருந்தாங்க, இப்பொழுது மாசத்துல வந்திருக்கிறாங்க. அவர் அந்த சோல் அப்படி தேடிட்டே போறாரு. யூதேயா சமாரியா கலிலேயாவில் அவர் நடந்து மூன்று வருஷம் ஊழியம் செய்யும் போது அவர் எல்லாருக்கும் தான் பிரசங்கம் பண்ணினார். ஆனா அவர் தேடின ஆத்மா அவருடைய ஆட்டிடியூட் எங்க இருக்குன்னு தேடுகிறார். அதே போலதான் இன்னைக்கு அவர் செய்ய நீ புழுவ சாப்பிடுற உன்னுடைய ஆதாரம் தாக்குவச்சு கிடையாது, உன்னுடைய ஆதாரம் புழு கிடையாது. நீ வந்து வேலை பறக்கிறது உனக்குள்ள பிரமாதம் இருக்கிறது, என்னுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது, என்னுடைய ஜீவனை உனக்குள்ள நான் பேஸ் பண்ணிருக்கிறேன். நீ உலகத்துல பிறகுனால ஏங்கிறது நீ வந்திருக்கிற, நீ என்னத்துல வராம நீ அங்க வர முடியாது. அதனால என்னுடைய ஜீவன் அது உனக்குள்ள இருக்கிறது, உனக்குள்ள அந்த வளமை இருக்கிறது, வேலை பறக்கத்தக்க வளமை இருக்கிறது. நீ காக்ரோச் சாப்பிடுறதுக்கும் புழு சாப்பிடுறதுக்கும் உனக்கு உன்னுடைய ஆதாரம் கிடையாது. நீ வந்து ஃப்ரெஷ் மீட் சாப்பிடணும், அதனால நீ ஆகாயத்திலே சேர்ந்து வேட்டையாட வேண்டும். நீ அமிதமாக நீ பறக்கிறதுக்காக வந்திருக்கிறாய். ஒளியே நீ இந்த கோடி பிரிவோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது அந்த ஈகிள் வந்து 7 times அதை கிரை பண்ணுது, 7 முறை அது கூச்சல் எடுக்கும் பொழுது, இதை அவை பார்த்து அது கூச்சல் எடுக்கும் பொழுது இந்த ஈகிளுக்கு இன்ஸ்பிரேஷன், நீ இந்த ஈகிள் வச்சுக்கூடிய இன்ஸ்பிரேஷன் வருகிறது. இது இந்த சத்தம் தான் கரை. இவ்வளவுதான் பிரசங்க கேட்டேன், சாப்பிட பிரசங்க கேட்டேன், சரியா இல்ல, மேட்ச் ஆகல, பைபிள் மேட்ச் ஆகல. இது வந்து இந்த ஈகிள் கிரை, அதாவது ஸ்கிரீம் ஆஃப் தி ஈகிள். எனக்குள்ள அந்த பொட்டன்ஷியல், அந்த பவர் இருக்குது. இத நீ யார் என்ன ரியலைஸ் பண்ணு, ஐ கேம் ஃப்ரம் God, ஐ கோ பேக் டு God. அதாவது நான் தேவனுக்கு வந்திருக்கிறேன், நான் தேவனுக்கு போறேன், ஆத்மா தேவனுக்கு வரல, தேவனுக்கு போறேன். அவ அங்க இருந்து நாம வந்திருக்கோம், இது அங்க போறோம். அந்த சோல் எங்க இருக்குது இயேசுவுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. எனக்குள்ளது கடைசி சோம்பருக்கு என்னது அவருடைய நாமத்தை பார்க்கலாம் மேலானது. நம்ம அந்த அன்பு இருக்கிறதே சண்டை தான் வரும். ஒரு நாள் அறியுங்க உங்களுக்கு அன்பே இல்லையே. அவருதான் அவர் நீ வேட்பாம இருக்கிற அவருடைய வாழ்க்கை நேசிக்கிறோம். அவரே தான் இயேசுவை நேசிக்கிறோம், அவருடைய வார்த்தை. இது ஒரு புத்தக சாப்பிட நம்ம இதை நேசிக்கும் பொழுது நம்ம காலத்தை ஒரு பட்டத்தை ஆகிய நல்லா தெரியும்.